மிக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி போட்டிருக்கு. சென்னையில் இப்போ வந்த வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் வரப்போகிற வெள்ளமாக இருக்கட்டும், எது நடந்தாலும் நம்ம 2015 கூட தான் கம்பேர் பண்ண போகிறோம். அதிலிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. 2015 2023 நம்ம இயற்கை சீற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. 2015 புயல் இல்லை, 5 நாள் தொடர்ந்து பெய்ஞ்ச மழையில ஏற்பட்ட வெள்ளம். முக்கியமா இயற்கையா வந்த வெள்ளத்தை விட செம்பரம்பாக்கம் ஏரிய திட்டமிடாம திறந்து விட்டதுனால ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் தான் அதிகம். ஆனா 2023 36 மணி நேரத்துல 35-40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டா July 2023 கன்னடால நோவாஸ்காட்டியா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல அங்க 25 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு அங்க 5 நாள் அந்த நகரமே ஸ்தம்பிச்சிருச்சு. நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும் போது அங்க மக்கள் தொகை கம்மி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா அதிகம். இருந்தாலும் அங்க ஏற்பட்ட வெள்ள பாதிப்புனால தண்ணி, கரண்ட்டு, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம திண்டாடினாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 20 சென்டிமீட்டர் மலைக்கு மேலாம் பேஞ்சுதுன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தாங்காது. அதனால இந்த 4000 கோடிக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டணும், 40000 கோடிக்கு கட்டணும், 4 லட்சம் கோடிக்கு கட்டணும், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 2015 இங்க புயல் இல்லை, இப்ப புயலும் இருந்து அந்த புயல் கடல்லயே 18 மணி நேரம் இருந்தனால கடல் மட்டம் உயர்ந்து தண்ணியை உள்வாங்காம தண்ணி பூரா நிலத்திலேயே தங்கிருச்சு. நம்ம திரும்பவும் இதே மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போறோம். நம்ம எவ்வளவுதான் இம்ப்ரூவ்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டினாலும் கடல் தண்ணியை உள்வாங்கலனா தண்ணி வெள்ளமா தான் மாறும், மக்கள் வீடுகளில் தான் போறும். அப்ப இதுக்கு என்ன வழி? நம்ம கிட்ட இருந்த நீர்நிலைகளை ஏகப்பட்டது ஆக்கிரமிச்சாச்சு. இனிமேலாச்சும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்தி நம்மளோட நீர்நிலைகளை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம துரிதமா மழைக்காலத்துக்கு முன்னாடியே அதை தூர்வாரி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இனிமேல் சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வராம தமிழகத்துல இருக்கிற மற்ற பகுதிகளுக்கு இண்டஸ்ட்ரீஸையும் ஐடி செக்டர்ஸையும் மூவ் பண்றதுக்கான தொலைநோக்கு திட்டம் வேண்டும். இனிமேல் ஒரு புயல் ஃபோர்காஸ்டிங் பண்ணிட்டாங்கனாவே அது இங்க ரெட் அலர்ட் தான். ஏன்னா நம்மளோட ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அவ்வளவு எஃபெக்டிவா இல்லைங்கிறத இந்த மழை ப்ரூவ் பண்ணிருக்கு. யாருமே 35-40 சென்டிமீட்டர் மழை பெய்யும்ட்டு கணிக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. பொதுமக்களுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரியை பத்தின புரிதலை அவேர்னஸை ஏற்படுத்தணும். சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்ல டிசாஸ்டர் ரெக்கவரி செஷன்ஸ் நடத்தப்படணும். இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சதை பொறுத்த வரைக்கும் தனியார் ஆக்கிரமிப்பு, மக்கள் ஆக்கிரமிப்பு, கவர்மெண்ட்ஸ் ஆக்கிரமிப்புன்னு 3 வகை இருக்கு. ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு வந்துட்டாலே நம்ம கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணும்னா எளிய மக்களோட ஆக்கிரமிப்புகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். அவங்கள ஈஸியாக அங்கேருந்து அகற்றிட்டு கொண்டு போய் கண்ணகி நகர், செம்மஞ்சேரின்னு தள்ளிடும். கவர்மெண்ட் இனிமேலும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரைவேட் செக்டர்ஸோட ஆக்கிரமிப்பையும் கவர்மெண்ட்ஸோட ஆக்கிரமிப்பையும் தான். அப்புறம் இப்படியான பெருவெள்ள பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இங்கே பெரும் உழைப்பை போடுறது யாருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள், இபி ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க தான். இந்த துறைகளில் இருக்கிற வேலைகளை பிரைவேட்டைஸ் பண்ணாமல் அவங்கள கான்ட்ராக்ட் லேபர்ஸாக மாற்றாமல் அவங்களுக்கான நிரந்தர வேலையை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். ரியாக்டிவ்னஸ் அப்படின்னா வெள்ளம் வந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் 2015 கம்பேர் பண்ணும்போது இந்த அரசாங்கம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரோஆக்டிவ்னஸ்னு வரும்போது தான் சிக்கலே. நான் முன்னாடி சொன்ன விஷயங்களெல்லாம் செய்யாமல் வெறும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னையை உங்களால் காப்பாற்ற முடியாது. ரியாக்டிவ்னஸில் கூட இங்கே பாரபட்சம் பார்க்கப்படுது. பணக்காரங்க, அப்பர் மிடில் கிளாஸ், இலைட் அப்பர் கிளாஸ் மக்கள் வாழ்கிற இடங்கள்லாம் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஆனால் நார்த் மெட்ராஸ்லேயும் சவுத் மெட்ராஸ்லேயும் எளிய மக்கள் வாழ்கிற பகுதிகளில் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு வெகுவாக வருது. அதை அரசு உடனடியாக அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். அப்புறம் எங்கே 4000 கோடி, எங்கே 4000 கோடின்ட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கவர்மெண்ட் இந்த 4000 கோடி ஒதுக்கி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டினதில் எவ்வளவு ப்ரோக்ரஸ், எவ்வளவு ஆக்சுவலாக செலவாயிருக்குங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையாக இங்கே கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கவர்மெண்ட் வந்த உடனே சென்னையோட வெள்ள பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ட்டு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை பப்ளிக்காக வைக்கவே இல்லை. அவங்க வெறும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை பற்றி மட்டும்தான் பேசினாங்களா, இல்லை வேற விஷயங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத பப்ளிக்கில் வச்சு விவாதிக்கணும். நான் இன்னைக்கு சென்னையில் இல்லை,
ஆனா 2015 ஆறு மாசம் கை குழந்தையோட இன்னைக்கு மூழ்கி கிடக்குதே பெரும்பாக்கம், அதே பகுதியில தான் நான் இருந்தேன். அந்த வழி ஒரு வாரம் 10 நாள் நடந்த போராட்டம் எல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சென்னை வில் ஃபைட் பேக்.